மிக மகிழ்ச்சியான தருணம் இது. நான் வந்து எந்த புத்தகமாக இருந்தாலும் யாருடைய புத்தகமாக இருந்தாலும் அதை வாசிக்கிறவங்களை என்னுடைய சொந்தக்காரங்களாக நினைக்கிறவன். வாங்குகிறவர்கள், புத்தகம் வாங்குகிறவர்கள் தாயாதிகள் மாதிரி, தாய் மாமன் சித்தப்பா பெரியப்பா மக்கமாறு அந்த மாதிரி அப்படியான ஒரு திரளான மக்களை சந்திக்கிற போது ரொம்ப பெருமிதமாக இருக்குது. சங்க இலக்கியத்தில் ஒரு வரி உண்டு, யான் யாம் இறப்பவை பொன்னும் பொருளும் அல்ல அப்படின்னு தொடங்குகிற வரி. அது மாதிரி எங்களை மாதிரி எழுத்தாளர்கள் இறப்பவை யாசிப்பவை பொன்னும் பொருளும் அல்ல, நாங்கள் எழுதுனத வாசிங்கிற ஒரு கோரிக்கை தான். இந்த எந்த புத்தக வெளியீட்டு விழாவும் ஒரு கொண்டாட்டம், ஒரு பிறந்த குழந்தைய போய் பார்க்குற மாதிரி. பிறந்த குழந்தை பிறந்து பேர் வச்சதுக்கப்புறம் போய் பார்த்தோம்னா அந்த குழந்தைய நம்ம கையில் தருவாங்க. அந்த குழந்தைய அப்படியே தூக்கி மணத்தி பார்ப்போம். அதுதான் நம்முடைய மரபு. அதே குழந்தையை இப்படி தூக்கி 3.5 கிலோ வருமானம் பார்க்கறது வேறு மனோபாவம். நான் மணத்தி பார்க்குறோம் பாருங்க, இதுதான் புத்தகத்துக்கும் வாசிப்பவனுக்குமான உறவு. நேற்று ஒரு மொழிபெயர்ப்பு, ஏர்னஸ்ட் ஹெமிங்வேயுடைய ஃபேர்வெல் டு த ஆம்ஸுங்கிற புத்தகத்தினுடைய மொழிபெயர்ப்பை வெளியிட்டு பேசுகிற போது நான் நேற்றுங்க வந்திருந்தேன். இன்னைக்கு இரா செந்தில்குமாருடைய புத்தகத்தை வெளியிட்டு பேசுகிறோம். எங்களுக்கெல்லாம் அவர் டோக்கியோ செந்தில், அப்படி தான் பழக்கம். இதில் அவர் ஏற்கனவே ஒரு சிறுகதை தொகுப்பு வெளியிட்டிருக்காரு, இசுமியின் நறுமணம் அப்படின்னு ஒரு சிறுகதை தொகுப்பு. போன ஆண்டு சென்னையில் வெளியாச்சுது. நான் போயிருக்க வேண்டியது இந்த சுனாமி நெருக்கடிகளின் காரணமாக போக முடியவில்லை. இந்த வருஷம் 13 மோதிரங்கள் அப்படிங்கிற சிறுகதை தொகுப்பு. இதில் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள இன்றைய கணக்கெடுப்பின்படி 8 கோடி தமிழர்கள் வாழ்கிறோம். உலகமெங்கும்னு பார்த்தீங்கன்னா ஈழத்தமிழர்கள், பர்மா தமிழர்கள், சிங்கப்பூர் தமிழர்கள், மலேசியா தமிழர்கள், கனடாவில் வாழ்கிறவங்க, யூரோப்பில் வாழ்கிறவங்க சொல்லி நம்ம உலகம் முழுக்க 12 கோடி தமிழர்கள் இருக்கிறோம். ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்து மாத்திரம் புத்தகங்கள் எழுதப்பட்டன, ஈழத்திலிருந்தும் எழுதப்பட்டது. இப்போ உலகமிருந்து வருகிற எழுத்துக்கள் மூலமாக அந்த வாழ்க்கையை, அந்த மரபை, அந்த பண்பை, அவர்களுடைய உணவை, கலை கலாச்சாரங்கள் முதலியவற்றை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு நமக்கு இருக்குது. போருக்கு பிறகு ஈழத்திலிருந்து வரக்கூடிய எழுத்துக்களுடைய ஆற்றல் மிக வலிமையானதாக இருக்குது. ஷோபா சக்தின்னு ஒரு நண்பர் பிரான்ஸிலிருந்து எழுதிட்டுருக்காரு. அப்புறம் தமிழ் நதி கனடாவிலிருந்து எழுதுகிறாங்க. அகரமுதல்வன் சென்னையிலிருந்து எழுதுகிறாரு. தெய்வீகன் ஆஸ்திரேலியாவிலிருந்து எழுதுகிறாரு. இப்படி உலகம் முழுக்க டிஜே தமிழன், குணா கவியழகன், இப்படி நான் சொல்லிக்கிட்டே போகலாம். அதுபோல் எல்லா மலேசியாவிலேருந்து, சிங்கப்பூரில் இருந்து, இது மாதிரி இப்போ ஜப்பான்லேருந்து ஒரு எழுத்து வருதுன்னா அது இரா செந்தில்குமாருக்கு பொறுப்பான எழுத்து. வேறு யாரும் ஜப்பான் நாட்டிலிருந்து ஒரு எழுத்து எழுதி நான் படித்த ஞாபகம் இல்லை எனக்கு. அந்த வாழ்க்கை அதன் மூலமாக நமக்கு அறிமுகமாகுது. இது வந்து அவர் தமிழகத்தில் பிறந்தவர், இங்கே வாழ்ந்தவர், இங்கே வாசித்தவர், வாழ்வதற்காக கிட்டத்தட்ட 20 ஆண்டுக்கு மேலாக ஜப்பானில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த பண்பாடு என்ன, அந்த மரபு என்னங்கிறத அவர் எழுதுகிற போது நமக்கு தெரிய வருது. நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அவருடைய அழைப்பின் பேரில் ஒரு விழாவுக்காக ஜப்பான் போயிருந்தேன். டோக்கியோவில் ஒரு வீட்டில் குழந்தைகளோட பேர குழந்தைகள்லாம் வந்திருக்கிறாங்க, ஒரு வாரம் தங்கியிருந்தேன். அப்புறம் அவர் என்ன ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து மவுண்ட் ஃபுஜிக்கு அழைச்சிட்டு போனார். மிக புனிதமான மலை, உலகத்தில் இமயமலை மாத்திரம் புனிதமான மலை அல்ல, மவுண்ட் ஃபுஜி புனிதமான மலை. அதுபோல் நான் கலிஃபோர்னியாவில் இருந்தபோது ஓரேகான் மாநிலம் தாண்டி மவுண்ட் ஷாஸ்தா அப்படின்னு ஒரு மலை, அந்த மலைக்கு பார்த்துருக்கேன். இமயமலையில் எவரெஸ்ட்டில் ஏறக்கூடிய அளவுக்கு ஆரோக்கியம் இல்லை, ஆயுசும் வயசும் இல்லை, ஆகவே அடிவாரத்துக்கு போயிருக்கேன். இப்போ இந்த அனுபவங்களை எல்லாம் நமக்கு வந்து அங்கே வாழக்கூடியவங்களுக்கு தான் பேர்த்து தர முடியும். இப்போ மவுண்ட் ஃபுஜி தாண்டி நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிற போது
ஒரு வெந்நீர் ஊற்று குளியலில் குளித்தோம். எனக்கு அந்த அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை நான் என்னுடைய சிந்தனையில் ஏற்பட்ட மாறுதலை நான் இதை மாதிரி பொது மேடையில் பேச முடியாது, ஆனால் எழுத்து மூலமாக செய்ய முடியும். இதை மாதிரி அனுபவங்களை அவருடைய சிறுகதைகள் வாசிப்பதன் மூலமாக நாம் பெறுகிறோம். இன்றைக்கு காலையில் அவற்றை நான் பேசிகிட்டு இருந்தேன். என்னை ஒரு புத்த விகாருக்கு கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் ஒருத்தர் வழி கேட்டோம், காரை நடத்திக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கோம். ஒரு ஜப்பானியற்ற அவர் ஜப்பான் மொழி தெரியும். வழி கேட்ட போது அவர் நேராக ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்டில் திரும்பி ரைட்டில் போங்கங்கிற மாதிரி ஏதோ சொன்னார். நாங்கள் மேற்கொண்டு நடந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் நடக்க ஒரு 5 நிமிஷம் கழித்து சைக்கிளில் அவர் இன்னொரு ரவுண்டு வந்தார். வந்து எங்களை வந்து கரெக்டாக இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போய் லெஃப்ட் எடுத்து ரைட் எடுங்க அப்படிங்கிறாரு. அவருக்கு ஒரு 55-60 வயசு இருக்கும். இதை வந்து ஒரு எழுத்து மூலமாக ஒரு அனுபவமாக நம்ம பெறுகிற போது அவங்களுடைய ஒரு பொறுப்புணர்ச்சி நமக்கு தெரிய வருது. நாங்கள் சின்ன வயசில் 8ஆம் கிளாஸ் 9ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்கிற போது எங்கள் ஊர் ஆற்றுக்கு மேலே ஒரு பாலம் இருக்குது. பாலத்தில் உட்கார்ந்துருப்போம் நானும் என்னுடைய நண்பனும். என் நண்பன் கொஞ்சம் அடாவடியான ஆள். எங்கள்கிட்ட வந்து நாங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துலேருந்து கிழக்க போனால் தாளக்குடி, தெற்க போனால் திருப்பதி சாரம் திருவாளி மார்வன் வாழ்கிற ஊர், மேற்க போனால் இறச்சகுளம். இறச்சகுளத்துலேருந்து சைக்கிளில் வருவாங்க. வந்தவங்க வந்து சார் சார்னு சொல்ல மாட்டாங்க. நாங்கள் சின்ன பையங்க தானே, 9ஆம் கிளாஸ் படிக்கிற பையன். லே திருசாரத்துக்கு எப்படில போகணும் அப்படின்னு கேட்பாங்க. என் கூட இருக்கிற என்னுடைய நண்பன் அவன் கேட்கக்கூடிய துணியை வச்சுட்டு திருசாரத்துக்கு வழி சொல்கிறதுக்கு பதிலாக தாளக்குடிக்கு வழி காட்டுவான். ஏண்டா இப்படி பண்ணேன்னு கேட்பேன் நான். அவன் கேட்ட ரீதியை பார்த்தியா, தம்பி திருசாரத்துக்கு எப்படி போகணும் வழி சொல்லுங்கன்னு கேட்கலாம். அவன் கேட்க வேலைக்காரனானா, ஏலே திருசாரத்துக்கு எப்படில போகிறது அப்படின்னு கேட்கலாம். அதுதான் தப்பான வழி காட்டினேன். அவன் ஒரு காமன் நேரம் சுற்றிக்கிட்டு மறுபடியும் ஒரு ரூட்டு கண்டுபிடிச்சி வருவான். நாங்கள் அந்த இடத்த காலி பண்ணிடுவோம். அப்போ சின்ன வயசில் ஒரு 15-16 வயசில் எங்கள் புத்தி எப்படி இருந்தது பாருங்கள். ஆனால் ஒரு 60 வயசான ஜப்பானியர் வந்து நேராக லெஃப்டில் போங்க ரைட்டில் திரும்புங்க இந்த இடத்துல புத்த 2 முறை வந்து செக் பண்ணுறாருன்னா இந்த பண்பு நமக்கு எழுத்து மூலமாகத்தானே கன்வையாகுது. இதை வந்து இதன் மாதிரியான விஷயங்களை அவருடைய கதைகளை நம்ம பார்க்குறோம். நான் வந்து அவருடைய இசுமியின் நறுமணம் முழுக்க வாசிச்சிருக்கேன். சமீபத்தில் 13 மோதிரங்களும் வாசித்து முடித்தேன். ரொம்ப நேர்த்தியான அட்டையோட வழி கொண்டு வந்திருக்காரு. ரேப்பர் ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஏன்னா ஒரு குழந்தையை மணத்தி பார்க்குற மாதிரி எந்த புத்தகத்துக்கும் ரேப்பர் ரொம்ப முக்கியம். அந்த அட்டைப்படமே கூட வாசகனை துரத்தி விட்டுரும் சமயங்களில், அதை எரியப்படுத்தி விட்டுரும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் ஜீவஹரியாளன். அவருக்காக நான் நன்றியையும் மகிழ்ச்சியையும் சொல்லிக் கொள்கிறேன். உறுதுயர்னு இதுக்குள்ள ஒரு தொகுப்பு இருக்குது. நான் கதை விமர்சனங்களுக்குள்ளே போக விரும்பலை. ஏன்னா இது ஒரு வெளியீட்டு விழா, அறிமுக கூட்டம், அவ்வளவுதான். அந்த உறுதுயர்ங்கிற கதையை நீங்கள் வாசித்து பார்க்கணும். அதுபோல் பெட்டகங்கள்னு ஒரு கதை இருக்குது. பெட்டகங்கள் கதை, அதனுடைய நுட்பம், எத்தனை பேர் வாசிக்கிறவங்க அந்த நுட்பத்தை புரிஞ்சுக்குவாங்கங்கிற ஐயத்தோடு நான் பேசுகிறேன். ரொம்ப அற்புதமான நுட்பமான கதை. அதுபோல் அம்மன் சிற்பம்னு ஒரு கதை இருக்குது. இந்த அம்மன் சிற்பங்கிற கதையை நீங்கள் வாசிச்சு, இது ஒரு மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். இது மாதிரி மிஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸு எல்லாருக்கும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இருக்கும். நீங்கள் அதை பொருள்படுத்திட்டு பார்த்துட்டு போகலாம், புறந்தள்ளிட்டும் போகலாம். அது உங்கள் சுதந்திரம். இது மாதிரியான அனுபவங்கள் நிறைய கிடைக்குதுன்னு அவற்றனை காலையில் பார்த்தபோது பேசிக்கிட்டு இருந்தேன். அடுத்தால் வருமா நாவல் எழுதுவதற்கு முயற்சி செய்யுங்கள் அப்படின்னு. ஏன்னா இந்த மாதிரியான ஜப்பானிய பண்பாட்டை, அவங்களுடைய உணவை, அவங்களுடைய கலையை, அவங்களுடைய குணச்சித்திரங்களை ஒரு நாவல் மூலம் ஒரு விரிவான தளத்தில் எழுத முடியும், எழுதணுங்கிற ஆசை இருக்குது நமக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மிஷ்கின் அவர்களை நான் ஒரு வருஷத்துக்கு பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்றைக்கி பார்க்குறேன். அவரோட நான் இருக்கிற பங்கேற்றுக்கிற 3வது மேடை இது. ஒரு மேடையில் எஸ்கேபி இன்ஜினியரிங் காலேஜ் மேடையில் அவரோட இருந்தோம். எஸ்கேபி கருணாநிதியினுடைய புத்தகம் வெளியிட்டு உழாவில். அப்புறம் ஈரோட்டில் ஜெயமோகனுடைய அறம் புத்தகம் வெளியிட்டதுக்கு ஒரு அறிமுகம் நடந்தபோது ஏர்போர்ட்லேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு டீ சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பி ஈரோட்டுக்கு போனோம். சிறந்த வாசகர், இதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி வந்து இந்த கொண்டாட்டம் ரொம்ப சந்தோஷமான விஷயத்தை தருது. அப்புறம் இன்னொரு தேசத்தை, இன்னொரு மொழியை, இன்னுடைய கலாச்சாரத்தை நாம் தெரிஞ்சு கொண்டு என்ன செய்ய போகிறோங்கிற மாதிரி நினைக்கிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. எப்படி நான் ஒப்பிட்டு பார்க்கறது? சிலர் எழுதுவாங்க, வத்தக்குளம் போக்கிறதுலாம் எங்கள் அம்மையை விட்டால் அடிக்க ஆள் இல்லை அப்படின்ட்டு. நான் கேட்பேன், எத்தனை பேர் எத்தனை வத்தக்குழம்பு நீ சாப்பிட்டு பார்த்துருக்க? உங்கள் அம்மா வச்சது சாப்பிட்ருப்பேன், உங்கள் பெரியம்மை சித்தி வச்சது சாப்பிட்ருப்பேன். உலகத்திலேயே சிறந்த வத்த குழம்பு எங்கள் அம்மா தான் வைப்பான்னு சொல்லக்கூடிய அந்த குவாலிட்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இது மாதிரி நம்ம வந்து எங்கள் பண்பாடு விருந்தோம்பல் எங்களை விட்ட ஆள் கிடையாது, எங்கள்கிட்ட தான் அந்த பண்பு இருக்குது,
தாய்மொழியை பேணுங்கிறதுல எங்களை விட்ட ஆள் கிடையாது. சும்மா அப்படி பேசிகிட்டு இருந்து பிரயோஜனம் இல்லை. எல்லா சமூகத்துக்குள்ளேயும் இந்த பண்புகள் இருக்குது. நான் இந்தியா பூரா ரயில்லையும் பஸ்லையும் பயணம் பண்ணவன். ஒரு ரொட்டியை வச்சுட்டு ரெண்டாக ஒடித்து பாதி ரொட்டி தருவான் நமக்கு, ஒரு வெங்காயமும் எலுமிச்சம்பழமும் கடிச்சிக்கிறதுக்கு. அது விருந்தோம்பல் இல்லையா? என்னுடைய எல்லையை என்னுடைய வரையறைகளை வைத்துக்கொண்டு நான் தீர்ப்பெழுதக்கூடாது. யூ கேன் அப்ரிஷியேட். எங்கள் அம்மா நல்லா வைப்பாங்கன்னு சொல்லு. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். உலகத்திலேன்னு சொல்கிறேன் இல்லை. இதுக்கு நீங்கள் வந்து இந்த பன்னாட்டு சமூகத்தினுடைய கூறுகளை தெரிந்து கொண்ட பிறகு, பண்புகளை தெரிந்து கொண்ட பிறகு, கலைகளை தெரிந்து கொண்ட பிறகு, இசையை தெரிந்து கொள்வதன் மூலம் இப்படித்தானே வர முடியும்? இப்போ எனக்கு தெலுங்கு தெரியாது, ஆனால் என் மருமக ஸ்ரீகாகுளம் விசாகப்பட்டினம் பக்கம், அவள் தமிழ் பேசுனதுனால நாங்கள் பழைச்சோம். இப்போ இவருடைய தியாகியருடைய ஒரு கீர்த்தனை இருக்குது, நகுமோமுங்கிற கீர்த்தனை. நான் சின்ன வயசில் ஸ்கூலில் படிக்கிற போது மணியம் எழுதக்கூடிய ஒரு தொடர்கதையில் முதலரவின் போது அவர் நகுமாமுங்கிற பாடலை வச்சு கேட்டாருன்னு எழுதுவார் மணியம். நான் அந்த பாட்டில் அவ்வளவு காதலுக்கு என்ன இருக்குது அப்படின்ட்டு எனக்கு பெருங்காலம் வியப்பு. அதில் கடைசி வரிக்கு முந்தின வரி, ஈட்டு அயலடியும் வாங்க தமிழில், ஈட்டடிக்கு முந்தின வடியே ஈட்டு அயலடி. அந்த லைன் எனக்கு தெலுங்கு தெரியாது. அந்த பாடல் நான் கோட் பண்ணுறேன். ஜெகன் மேலே பரமாத்மா எவரிதோ முறையிடுலு. இதை வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 சங்கீத வித்வான்கள் இந்த நகமோம கீர்த்தனை பாடியிருக்கிறாங்க. அபரி ராகம்னு ஞாபகம் எனக்கு, சரியா தப்போ? என்ன பொருள்? இந்த உலகத்தில் பரமாத்மாவே நான் எவரிடம் சென்று முறையிடுவேன். இந்த முறையீடு செய்யக்கூடிய அந்த ஆசை, அந்த கோரிக்கை, அந்த ஏக்கம் தான் ஒவ்வொரு எழுத்தாளன்ட்டே இருக்குது. அவன் எழுதக்கூடிய எழுத்து சிறுகதையோ நாவலோ கட்டுரையோ கவிதையோ எதுவாக இருந்தாலும் அவன் உங்களை பார்த்து முறையிடுகிறான், நான் எவரிடம் சென்று முறையிடுவேன். இந்த தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். புரிந்து கொண்டு வேறு அவனுக்கு நீங்கள் எப்படியும் எதுவும் திருப்பி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகங்களை வாங்குங்க, வாசிங்க. இப்போ இன்றைய சூழலில் வந்து எனக்கு தெரிஞ்ச பல பப்ளிஷர்கிட்ட பேசுகிற போது 40% புத்தக விற்பனை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. நல்லா வித்த காலத்திலேயே ராயல்ட்டி தரமாட்டாங்க. அப்புறம் விற்பனை இவ்வளோ போராக இருக்கிற போது எங்கேருந்து நாங்கள் எவரிடம் சென்று முறையிடுவோம்? ஆகவே நாங்கள் உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய கோரிக்கையை, எந்த புத்தகத்தையும் வாங்கி வாசித்த பிறகு அதை பற்றி தீர்ப்பெழுதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்குது, ஒரு கோணம் இருக்குது. எனக்கு ஒரே ஒரு குறிப்பிட்ட வகையான கூட்டு அல்லது பொரிய அல்லது குழம்பு தான் பிடிக்கணும்னா அதை தவிர உலகத்தில் வேறு யாரும் எதுவும் சமைக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய உரிமை நமக்கு இல்லை. ஆகவே வாங்கிங்க, வாசிங்க. புதிய செய்திகள் நிறைய செய்திகள் இருக்குது, நிறைய செய்திகள். தமிழன் அதர்வைஸ் அறிந்து கொள்ள முடியாத செய்திகளெல்லாம் பேசுகிறார் அவர். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு புத்தகத்தை சீரிய முறையில் வெளியிட்ட ஜீவகரி வல்லன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அமைகிறேன். வணக்கம், நன்றி.